கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னுமஹா. திவ்ய தம்பதிகளுடைய திவ்ய கட்டாட்சத்தினால தேவாதி தேவனுடைய திவ்ய மகிஷியான மகாலட்சுமியினுடைய திவ்ய திருநாம வைபவத்தை அனுபவிச்சென்றிருக்கோம் வாரந்தோறும். அந்த வரிசையில இந்த வாரம் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தினுடைய 23வது திருநாமத்தை அனுபவிக்கலாம். தீப்தா அப்படிங்கிற திருநாமம் இது. ஸ்ரீ மகாலட்சுமி எம்பெருமானுக்கும் பெருமை சேர்ப்பவள். அவளை நாடிய பக்தர்களுக்கும் பலவித அனுகிரகங்களை செய்பவள் அப்படின்னு பார்த்துருக்கோம். எல்லையற்ற அதிகாரம் உடையவளா இருக்கிறதுனால எல்லாருக்கும் எப்பொழுதும் கிருபையை பொழியக்கூடியவள், அதனால அதித்தின்னு பார்த்தோம். அதே போல எந்த ஒரு பாபத்தையும் தீங்கையும் அழித்து நன்மையை ஏற்படுத்தக்கூடியவள் அப்படிங்கறதுனால திதி அப்படிங்கிற திருநாமம் பெற்றாள் அப்படின்னு பார்த்தோம் போன வாரம் வரை. இந்த வாரம் பிராட்டியினுடைய இன்னொரு அற்புதமான கிருபா விசேஷத்தை பார்க்கலாம். விபூதிகள் இரண்டு அப்படின்னு 6வது திருநாமமான விபூதி அப்படிங்கிற அர்த்தத்தை பார்க்கும் பொழுது பார்த்தோம். உபய விபூதி அப்படின்னு சொல்றதுண்டு. எம்பெருமானுடைய கலங்கா பெருநகரான ஸ்ரீவைகுண்டம் தான் நித்திய விபூதி. அதே போல இந்த பிரகிருதி மண்டலமானது லீலா விபூதி. இந்த சம்சாரமெல்லாம் அதுல சேர்ந்தது. இந்த ரெண்டு விபூதிக்கள்லயுமே சேராத ஒரு இடம் உண்டாம். அது எது? ஸ்ரீரங்கம் அப்படிங்கிறது. அத திருத்தியா விபூதி அப்படின்னு தனியா சொல்லுவா. ஏன் இப்படி ஒரு பேர் ஸ்ரீரங்கத்துக்கு அப்படின்னு பார்த்தா, ஸ்ரீரங்க க்ஷேத்திரமானது ரொம்ப ரொம்ப வசந்த க்ஷேத்திரம். இந்த பிரகிருதி மண்டலத்துல இருந்தாலும் அது மிகவும் ஆச்சரியமான பகவத் பக்தியையும் பகவத் கைங்கரிய ருச்சியையும் ஏற்படுத்தக்கூடிய க்ஷேத்திரமானது. தொண்டரடிப்பொடி ஆழ்வார் தன்னுடைய திருமாலையில சொல்றார், இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே அப்படிங்கிறார். இந்த சுவையான இந்த அனுபவமான ஸ்ரீரங்க வாசம் ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்துல இருக்கக்கூடிய பகவத் அனுபவம் இதை விட்டுட்டு ஒரு கால் இந்திர லோகமான நித்திய சூரிகளினுடைய இடமான அந்த நித்திய விபூதியையே கொடுத்தா கூட எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னார். அப்பேற்பட்ட ருச்சி பகவத் விஷயத்துல வருமா ஸ்ரீரங்கத்துல இருந்தா, வருதுன்னு அனுபவிக்கிறா ஸ்ரீரங்க க்ஷேத்திரவாசிகள் எல்லாருமே. சுவாமி எம்பெருமானாருக்கு அத்தைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வான்னு ரங்கநாதனே சொன்னதாக வரலாறு சொல்லுகிறது. அப்பேற்பட்ட மகிமையுடைய ஸ்ரீரங்க க்ஷேத்திரம். இந்த லீலா விபூதியில இருந்தும் லீலா விபூதியில சேர்த்தியா இருக்க முடியாத ஒரு இடம் அப்படின்னு சொல்றா. ஆனா அத நித்திய விபூதின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா நித்திய விபூதிய போல சுத்த சத்துவமயமான இடம் அது கிடையாது. பிரகிருதி மண்டலத்துல சேர்ந்த திரிகுணாத்மகமான இடம்தான் ஸ்ரீரங்கம். ஆனாலும் நித்திய விபூதியை போல அனுபவங்கள் அளிக்கக்கூடியது அப்படிங்கறதுனால லீலா விபூதியிலையும் சேராமல் நித்திய விபூதியிலையும் சேராமல் திருத்தீயா விபூதியாக கருதப்படுகிறது ஸ்ரீரங்க க்ஷேத்திரம். இப்பேற்பட்ட மகிமை ஸ்ரீரங்கத்துக்கு மட்டும் ஏன் வந்தது? இதற்கு பதில் ஸ்ரீரங்கம் அப்படிங்கிற பேரிலேயே இருக்கு. ஸ்ரீரங்கம்னா மேடை அப்படின்னு அர்த்தம். ஸ்ரீயாகிற மகாலட்சுமி
ஆடக்கூடிய ரங்கம், மேடை, அரங்கம். ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீரங்கத்தில் நித்தியவாசம் பண்ணி அதை தன்னுடைய லீலா விகாரத்துக்கு ஒரு மேடையாக பயன்படுத்துகிறாளாம். ரொம்ப அழகா சுவாமி பராசர பட்டர் சொல்லுவார், உல்லாச பல்லவித பாலித சப்தலோகி நிர்வாக கோரஹித நேம கட்டாட்சலீலாம் ஸ்ரீரங்க ஹர்மியதள மங்கள தீபரேகாம் ஸ்ரீரங்கராஜ மகிஷீம் ஸ்ரீயமாஸ்ரயாமஹா அப்படின்னு. ரங்கநாயகி தாயார் இந்த சிருஷ்டியையும் ஜகத் ரக்ஷணத்தையும் தன்னுடைய கண் அசைவால நிர்வாகம் பண்ணி கொண்டு இருக்காளாம். அப்பேற்பட்டவள் எங்கேந்து பண்றா இந்த காரியத்தை அப்படின்னு பார்த்தா, ஸ்ரீரங்கமாகிற க்ஷேத்திரத்து கோபுரத்துல எரியக்கூடிய வழக்கு போல இருந்துட்டு பண்றாளாம். ஸ்ரீரங்க ஹர்மியதள மங்கள தீப ரேகா அப்படிங்கிறா. வழக்கு அப்படிங்கிறது இருளை அகற்றும், இருளை அகற்றினா ஞானமானது பிறக்கும், நல்ல விஷயங்கள்ல ஈடுபாடு ஏற்படும் ஞானத்தினால. அதனால நல்ல கதியை தேடி கரையேற முடியும். இதுக்கு வழிவகுத்து கொடுக்கிறாள் பிராட்டி தீபம் போல இருந்து கொண்டு அப்படின்னு தெரியறது. அற்புதமா ஒரு விஷயம், பராசர பட்டரை பத்தி இந்த இடத்துல அடியனுடைய ஆச்சாரியன் சொல்லுவார். பராசர பட்டர் அப்படிங்கிற ஆச்சாரியன் மிகவும் அற்புதமான ஒரு வியக்தி. பராசர பட்டருக்கு பராசர பட்டருங்கிற திருநாமம் எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கு வரலாறு உண்டு. விஷ்ணு புராணத்தை சொன்னவர் ஸ்ரீ பராசர மகரிஷி. இந்த பராசர மகரிஷி தன்னுடைய விஷ்ணு புராணத்துல மகாலட்சுமியினுடைய அவதாரத்தை பத்தியும் அவளுடைய விவாகத்தை பத்தியும் அவளுடைய மகிமையை பத்தியும் பறக்க பேசுறார். இந்த புராணத்தை புராண ரத்னம்னு சொல்லி ஈடுபட்டார் ஆளவந்தார் ஆகிற மகாச்சாரியன். ஆளவந்தார் பிராட்டி கிட்டக்க மிகவும் ஈடுபட்டு பண்ணின நூல் தான் சதுஷ்லோகி. சதுஸ்லோகிங்கிறது ஸ்ரீ ராமானுஜர்னுடைய ஸ்ரீபாஷ்யத்து அதிகாரங்கள் நாலு, அதனுடைய சுருக்குன்னு சொல்லலாம். அல்லது சதுஸ்லோகியினுடைய விரிவாக்கம் தான் ஸ்ரீபாஷ்யம்னு சொல்லலாம். இப்பேற்பட்ட பிராட்டி கிட்டக்க ஈடுபாடு இருந்த ஆளவந்தார் பிராட்டியினுடைய மகிமையை பேசின பராசர மகரிஷிக்கு ஒரு கைமாறு பண்ணணும்னு நினைச்சார். ஆனா அவருடைய வாய்நாள்ல அது பண்ண முடியல. அவருடைய ஆசையானது நிறைவேறாமலேயே அவர் பரமபதிச்சுட்டார். அந்த சமயத்துல ஸ்ரீ ராமானுஜர் ஆளவந்தாருடைய சரம திருமேனிய சேவிக்க வந்தாராம் ஸ்ரீரங்கத்துக்கு. அந்த சரம திருமேனிய பார்த்தா மூணு விரல்கள் மடங்கி இருந்துதான். ஆளவந்தாருடைய சரம திருமேனியில மூணு விரல்கள் மடங்கி இருந்தது. ஏன் மடங்கி இருக்குன்னு பார்த்தா, மூணு மனோரதங்கள் ஆளவந்தாருக்கு பூர்த்தி பண்ணிக்கணுமா இருந்துதான். அது என்ன மனோரதங்கள்? முதல் மனோரதம் பிரம்மசூத்திரங்களுக்கு விசிஷ்டாத்வைத பரமாக பாஷ்யம் பண்ணணும். இன்னொன்னு திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் பண்ணணும். மூன்றாவது பராசர மகரிஷிக்கு ஒரு கைமாறு பண்ணணும். பிராட்டியின் பெருமையை பேசின பராசர மகரிஷிக்கு கைமாறு பண்ணணும். இந்த மூன்று விஷயங்களையும் அறிந்த ராமானுஜர் எம்பெருமானுடைய அனுகிரகமும் ஆச்சாரியனுடைய கட்டாட்சமும் இருந்தா இதை அடியேன் செய்ய கடவேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த சரம திருமேனியில இருந்த மடங்கின மூன்று விரல்கள் விரிந்தன. ஆச்சரியமான விஷயம். ஆளவந்தார் தனக்கு பிறகு ஜகதாச்சாரியனாக ராமானுஜரை நியமித்தார் அப்படின்னு காண்பித்த சரித்திரம் இது. ஆளவந்தாருடைய இந்த மூன்று மனோரதங்களை பூர்த்தி பண்ணார் ராமானுஜர்.
மூன்றாவது மனோரதத்தை எப்படி பூர்த்தி பண்ணார், பராசர மகரிஷிக்கு கைமாறு எப்படி பண்ணார் அப்படின்னு பார்த்தா, தகுந்த ஒரு பிள்ளைக்கு நம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் தகுந்த ஒரு குழந்தைக்கு இந்த பராசர மகரிஷியினுடைய திருநாமத்தை சூட்டி அந்த கைமாறை செய்தாராம். யார் இந்த குழந்தை? ராமானுஜருடைய பரம சிஷ்யரான கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரர், அவருக்கு பராசரன்னு பேர் வச்சார். பராசர பட்டர்னு அவரும் பெரிய ஆச்சாரியனாக திகழ்ந்து வந்தார். இந்த பராசர பட்டர் அந்த பராசர மகரிஷி போலவே ரங்கநாயகி தாயார் கிட்டக்க மிகவும் ஈடுபாடு உடையவராக இருந்தார். ரங்கநாயகி தாயார் தன்னுடைய பிள்ளையாகவே வளர்த்து வந்தாளாம் பராசர பட்டரை. அப்பேற்பட்ட ஈடுபாடு உடைய பராசர பட்டர் ஸ்ரீ குண ரத்ன கோஷம் அப்படிங்கிற அற்புதமான கிரந்தத்தை தாயாருக்கு பண்ணி சமர்ப்பிச்சு, அதுல அவள் கொடுத்த இந்த ஞானத்தினால நம்மெல்லாம் புழைச்சி போவோம், தீபம் போல இருக்கக்கூடிய அவள் கொடுக்கிற ஞானத்தினால இந்த உலகமானது பிழைக்கும் அப்படிங்கிற கருத்தை அழகாக காண்பிச்சு கொடுத்தார் ஸ்ரீரங்க ஹர்மியதள மங்கள தீபரேகான்னு சொல்லி. இந்த விஷயத்தை அடியேனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகன் அற்புதமா ஒரு நிருப்தி ஸ்லோகத்துல சொல்லுவார். தீப்தா ஸ்வகாந்தியா ஹரிவல்லபேயம் ஸ்ரீரங்க ஹர்மியே கில மங்களார்த்தம் நெஸ்தஸ்ய தீபஸ்ய யதேதிரேகா பட்டாரிய வாசாப்பியபி நாமச்சைத. தீப்தா அப்படிங்கிற திருநாமத்தை பக்தியுடன் ஜபிச்சா ஞானமானது பிரகாசிக்கும், அதனால பக்தி வளரும் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்லை. அதனால பக்தியுடன் ஜபிப்போம் வாங்கள். தீப்தாயை நமஹா.